சாம்ராட் தனானந்தன், நான் உங்களுடைய மகத நாட்டு எல்லைக்கு அருகில் ஒரு வனத்தில் சந்திக்க ஆசைப்படுகிறேன். ஆனால் தனியாக. துர்தரா, துர்தரா. உன்னுடைய கையெழுத்து தனானந்தனுக்கு நன்றாக தெரியும் என நினைக்கிறேன். அவருக்கு தெரியும். நல்லது. ஆனால் ஆச்சாரியாரே, சாம்ராட் அந்த இடத்திற்கு வந்தால் அங்கு என்ன நடக்கும்? அந்த கவலை உனக்கு வேண்டாம். மகாமகே, ராஜகுமாரி தெளிவாக எழுதியிருந்தார்கள் தங்களோடு சேனைகள் வரக்கூடாது என்று. அப்படி இருக்க இவ்வளவு வீரர்கள் வந்தால் அது பிரச்சனையாகிவிடும். மகாமாத்தியரே, மகாராஜா தனானந்தன் மற்றவர்களுக்கு உத்தரவு அளிப்பான், மற்றவர்களுடைய உத்தரவுகளை கடைபிடிக்க மாட்டான். இது என் அருமை தங்கை துர்தராவுக்கு நன்றாகவே தெரியும். அவள் எழுதியதில் இதை குறிப்பிட்டிருக்கிறாள். அது உண்மைதான். எழுதியதும் என் தங்கைதான். ஆனால் அந்த வார்த்தைகள், அது என் அருமை தங்கையின் வார்த்தைகள் அல்ல. அது அவளுடைய புதிய நண்பர்கள் கூறியது. அதை அவள் எழுதியிருக்கிறார். நானும் ஆவலாக காத்து கொண்டிருக்கிறேன். இந்த வழிமுறைகள் நமக்கு சுட்டி காட்டுவது என்னவென்று. அவர்கள் மனதில் என்ன உள்ளது என்பதை விரைவில் கண்டுபிடித்து விடலாம். காரணம், அவர்கள் குறிப்பிட்ட இடத்தை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். நெல்லுங்கள் மகாமகிம், இடம் வந்துவிட்டது. மகாமகிம், அங்கு பாருங்கள். சாணக்யா, இந்த திட்டத்தை தீட்டியதே இந்த சாணக்கியன்தான் என்பதை நான் அறிவேன். இவன்தான் அனைத்திற்கும் மூல காரணம். வீரர்களே, இவனை இங்கேயே உயிருடன் எரித்து விடுங்கள். இவன் அழிவோடு சேர்ந்து என் வெற்றியும் இங்கிருந்து ஆரம்பமாகட்டும். தாக்குங்கள். தனானந்தா, இந்த அக்னி நம் இருவருக்கும் நடுவில் ஒரு மதில் சுவராக அமைந்திருக்கப் போகிறது. அதன் காரணமாக உன்னால் என்னை நெருங்க முடியாது. இந்த நேரத்தில் நான் உனக்கு ஒரு அருமையான செய்தி கூறப்போகிறேன். அதுவரையில் உன்னால் நெருங்க முடியாது. அந்த அற்புதமான செய்தியை நான் உன்னுடைய கண்களை மிக கூர்மையாக பார்த்து கொண்டே உன்னிடம் கூறப்போகிறேன். நான் உனக்காக ஒரு அழைப்பிதழை கொண்டு வந்திருக்கிறேன் தனானந்தா.
குரோதத்தின் காரணமாக உன்னால் இந்த அழைப்பிதழை சரியாக படிக்க முடியாமல் போகலாம் தனானந்தா. சரி, பரவாயில்லை, நீ என்னுடைய பழைய எதிரியாயிற்றே. அது என்ன செய்தி என்று நானே கூறிவிடுகிறேன். நன்றாக கேள், கவனமாக கேள் தனானந்தா. இது ஒரு அழைப்பிதழ். உன்னுடைய அன்பு தங்கை ராஜகுமாரி துர்தரா மற்றும் என்னுடைய அன்பு பிரியமான சிஷ்யன் சந்திரகுப்தனுக்கும் நடக்கும் திருமண அழைப்பிதழ் இது. நேரம் பௌர்ணமி இரவு நேரம். அதோடு இடம் பிப்ளிவனத்தின் மாளிகை. சாணக்யா, எச்சரிக்கை தனானந்தா. இதற்கு பிறகு நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவுகளையும் யோசித்து நிதானமாக எடுக்க வேண்டும். இல்லை என்றால் ஒப்பளித்து எரிந்து கொண்டிருக்கும் அக்னி மற்றும் சூரியனை சாட்சியாக வைத்து கூறுகிறேன், மகாராஜா தனானந்தன் உனக்கு ஒரு அறிக்கை விடுகிறேன். வரப்போகும் 5 நாட்களுக்குள்ளாக அந்த தேச துரோகி சந்திரகுப்தனும் இருக்க மாட்டான், அவனுடைய சேனைகளும் இருக்காது, அவன் அகண்ட பாரதத்தின் கனவும் இருக்காது, அதோடு அவனுடைய தந்திரக்கார சாணக்கியனும் இருக்க மாட்டான். அப்படியென்றால் நம்முடைய பிப்ளிவனத்தை மீட்பதற்கு இப்போது நம்மிடம் வெறும் 5 நாட்கள் தான் உள்ளது. ஆனால் ஆச்சாரியாரே, உங்களுடைய இந்த செயல் அண்ணனை கோபம் அடைய செய்திருக்கிறது. சந்தேகமே இல்லை, இதுதான் எங்களுடைய திட்டமும் கூட. இதில் நமக்குத்தான் பயன் உள்ளது. நினைவிருக்கட்டும், குரோதம் எனும் அம்பானது எதிரியை தாக்குவதற்கு முன்பாக எய்பவனைத்தான் முதலில் தாக்குகிறது. அது ஒரு விஷம், எந்த பாத்திரத்தில் வைத்தாலும் அந்த பாத்திரத்தையே அழித்து விடுகிறது. தனானந்தனும் குரோதத்தில் தான் இருக்கிறான். என்ன ஆயிற்று? அங்கு யாரோ நிற்பது போல தோன்றியது தாயே. இது என்னுடைய பிரம்மையாக இருக்கலாம். நம்மிடம் நேரமில்லை சந்திரகுப்தா, பல வேலைகளை செய்து முடிக்க வேண்டும். புறப்படு. சரி ஆச்சாரியாரே.